சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர் ரிஷி. இவர் மணலி புதுநகரில் 2019 20 ஏக்கர் நிலம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதே பகுதியை சேர்ந்த ஷகிலா, இதில் 1.5 ஏக்கர் என்னுடையது, எனது உறவினர்கள் எனக்கு தெரியாமல் விற்றுவிட்டார்கள் என உரிமை கோரி வருகிறார். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? இன்று ஷகிலாவுக்கு ஆதரவாக இயக்குனர் ப. ரஞ்சித்தின் அண்ணன் பிரபு ரிஷிக்கு சொந்தமான இடத்திற்கு வந்துள்ளார். பத்திற்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்த அவர் தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை உடைத்த சம்பவம் வைரலாகி வருகிறது. நடிகர் சூர்யாவின் ஜெய் பீம் படம் 2021 வெளியானது. இதில் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக காட்சிகள் உள்ளதாக கூறி படத்தின் இயக்குநர் ஞானவேல், தயாரிப்பாளர் ஜோதிகா, நடிகர் சூர்யா மீது சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் பாமகவினர் புகார் அளித்தனர். இதன் காரணமாக சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இது என்ன பிரமாதம்? நடிகர் சூர்யா வீட்டுக்கு யாருடைய உத்தரவுப்படி எந்த தேதியிலிருந்து போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேட்டிருந்தார். சூர்யா வீட்டின் முன்பு 4 ஆயுதப்படை போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா குடும்பத்துடன் மும்பையில் தங்கியிருந்த போதும் அவரது சென்னை வீட்டுக்கு அரசு செலவில் பாதுகாப்பு அளிப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் பயிற்சி கொடுத்துச்சு, கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கடைசியில் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருந்து இந்தியா காஷ்மீரில் உள்ள எல்லையில் அப்படியே ஊடுருவ வைப்பாங்க. குறிப்பாக அவங்க எந்த நேரத்தில் வருவாங்கன்னா பனி காலத்தில் வருவாங்க. அங்கேருந்து அதை ஒரு சீசனாக வச்சுக்கிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவமும் சரி பாகிஸ்தான் ராணுவமும் அந்த பக்கம் பின்னாடி போயிடுவாங்க, நம்மளும் முன்னாடி இங்கே பின்னாடி வந்துடுவோம். அப்போ இதை ஒரு காரணமாக வச்சுட்டு பனி பொழிவு அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா. இங்கே வந்து சும்மா இருக்கலை. இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இந்திய பணத்தை நிறைய கரன்சி அடித்து கையில் கொடுத்து விட்டுருவாங்க அந்த பயங்கரவாதிகள் கையில். அந்த அவங்க பாகிஸ்தான்காரன் எப்படி இந்திய கரன்சி அடித்தான், அதான் பி. சிதம்பரம் நம்ம மிஷினை, நம்ம பண நோட்டு அடித்த மிஷினை பாகிஸ்தானுக்கு வித்துட்டார்ல. நாசமாக போயிருவீங்கடா. பணம் அடிக்கிறதுக்கு அந்த கரன்சி அந்த பேப்பரை வாங்குறோமோ அதே இடத்துல தான் பாகிஸ்தான்காரனும் வாங்குறான். முடிஞ்சு போச்சு. நாம் என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் அவன் பயன்படுத்தி கரெக்டாக டிட்டோ நம்ம நோட்டு எப்படி இருக்கும், அதே பேப்பர், அதே சைஸு, அதே பிரிண்டிங் மிஷின் எல்லாமே, அதே இது, அதே மைய எல்லாம் போட்டு அழகாக அடித்து அவன் விட்டுட்டான். போமா இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த காங்கிரஸ் களவாணிகள் செய்த சதி, இதெல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை எக்குத்தப்ப அங்கிருந்து அடிச்சு அதை பயங்கரவாதிகள் மூலமாக கொடுத்து அதை காஷ்மீருக்குள்ள நுழைய விட்டாங்க. அது போக அவங்க வந்து காஷ்மீர்ல உள்ள முஸ்லிம்கள் கையில அந்த பணத்தை கொடுத்து ராணுவத்துக்கு மேல கல்லெறிய வச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. ஆனா இங்க இருந்து யாரும் தூண்டவும் இல்லை, அங்க ஒன்றும் நோண்டவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு காரியத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பண்ணாங்க. என்ன, காஷ்மீர், நம்ம காஷ்மீருக்குள்ள 370 சரத்தை நீக்கினாங்க, தனி அந்தஸ்தை நீக்கினாங்க, அவ்வளவுதான். அதை நீக்கின பிற்பாடு காஷ்மீர்ல உள்ள தீ பயங்கரவாதம் அப்படியே ஒழிஞ்சு போச்சு, காலாவதி ஆயிட்டு. இப்போ இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம்.
நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. அவங்களுடைய பள்ளிக்கூடம் சூப்பரா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. தமிழக முதலமைச்சரும் திரு அன்பில் அங்க போயிட்டு வந்து திரு அன்பில் அடுத்த முறை பார்த்தா தனிப்பட்ட முறையிலேயே கேளுங்க. ஏன்னா டெல்லி பள்ளிக்கூடம் சூப்பரா, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் சூப்பரா, நீங்க வேற ஏதோ காமெடி பண்ணி நான் போய் மாட்டிக்கிட்டோம் சொல்லுவார். தமிழக அரசு பள்ளிகள் சொல்லல, பள்ளிக்கூடம் ஒரு சிஸ்டம் நான் சொல்றேன். தமிழக அரசு பள்ளிகள் சொல்லல, தமிழ்நாட்டுல கல்வி சிஸ்டம் டெல்லியில அவங்க காட்டுறதை விட 10 மடங்கு பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. காங்கிரஸ் கட்சி அரசமைப்புல மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வராது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க, சரிங்களா? அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அதனால கொண்டு வர மாட்டாங்க. அது முடிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க வரப்போறதே இல்ல என்ற அப்புறம் சார், நீ அத்தைக்கு மீச முளைச்சாங்க, மீச முளைக்காதுன்ற அப்புறம் மீச முளைச்சா முளைச்சானா சித்தப்பாவா தாத்தாவா மீச முளைச்சனே பேசுவோம். அவங்க ஆட்சிக்கு வரப்பில் ஒண்ணு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. கர்நாடகாவிலையும் ஆந்திராலையும் ரெண்டுலையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர்கள் மாநில ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்கிறாங்க. திமுக தமிழகத்தில் பண்ணியிருக்கு. அப்போ அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, 3 உள்ஒதுக்கீடு இருக்குது. தயவுசெய்து நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இருக்கு, இருக்கா விட இல்ல, இருக்கா 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 ஆனா இல்ல இல்லையா இல்லையா ஆனா இருக்கு இருக்கா இருக்கு. அப்ப அதிமுக வந்து அப்படி ஒரு பேச்சு கொண்டு வந்து காலி பண்ணிருச்சு, மாட்டிக்கிடுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியல? அப்ப நீங்க இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொண்டு வந்து என்ன செய்ய, ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன செய்ய போறீங்க? திமுக சொல்லுது ஜாதிவாரி கணக்கு நடத்தணும், நடத்த வேண்டிதானே? காங்கிரஸ் சொல்லுது ஜாதிவாரி நடத்த வேண்டிதானே? பயப்படாத, பயப்படாத சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு. சமுதாய ரீதியா பின்தங்கி இருந்த பட்டியலினத்தவருக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கறதா சரியா இருக்குமே தவிர மத ரீதியா கொடுக்கற நியாயமா இருக்காதுன்னு தீர்மானம் பண்ணி வந்தாங்க அந்த டிசிஷனுக்கு. மத ரீதியில இருக்க கூடாதுன்னு கூடாதுன்னு அதுக்கு எதிராக இப்ப நீங்க சிந்திச்சீங்கன்னு அரசமைப்புக்கு எதிரியார். ஒண்ணு, அரசமைப்பை வந்து பிஜேபி நாளைக்கு வந்து திருத்தணுங்கிறது இல்ல, ஏற்கனவே திருத்திட்டாங்க. நீங்க என்ன திருத்தலன்னு புதுசா வந்து திருத்திடுவாங்க 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 சொல்லி இருக்கீங்க. அதுதான் ஏன் அதை மையப்பொருளா வச்சு பேசணும்? மக்களுக்கு தெரியாது, மக்கள் அறியாமல் இருப்பார்கள். அதை நம்ம முளக அரைப்போம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. யாரும் இடஒதுக்கீடு வேணும் எல்லாரும் குரல் கொடுக்குறாங்கல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி சொல்லட்டும், நாங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை மாற்றுவோம். அப்படி அந்த இடத்துல சொன்னதா தெரியவே இல்லை. சொன்னா வாங்குவாங்க அடி, இருக்கிற 50 கிடைக்காது. உள்ளே இருந்து பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொல்றாரு, மீண்டும் பிரதமராக மோடி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, காரணம் எனக்கும் அதில் விருப்பம் இல்லை, கட்சியும் அப்படி விட்டுறாது, சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து வாக்கெடுப்பு நடத்தி தான் அதை கொண்டு வருவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா?